அசிங்கமா இல்ல, இவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக நடந்துக்கிறோமே. இழவு காத்த கிளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் தோணுது. இவங்கெல்லாம் என்னைக்கு ஆட்சிக்கு தமிழ்நாட்டுல வந்து இங்க வந்து பெரியார் சிலையில இவங்கெல்லாம் கை வைக்க முடியுமா? அதி மேதாவி, 20,000 புத்தகம் படித்த அதி மேதாவி இப்போ வந்து பெரியார் சிலைய அகற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாசிச பாஜகவின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மக்களை வந்து மதத்தால் பிரிக்கணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு. எப்படி ஹெச் ராஜா அரசியல்லையே காணாம போனாரோ இல்லாம போனாரோ, அதே மாதிரி வருங்காலத்துல அண்ணாமலை அவர்கள் காணாம போக போறாரு. அறநிலைத்துறையே இல்லாம பண்ணுவோம்னா அப்ப யாருக்கு சாதகமாக இந்த பாஜக ஆட்சியில அமரணும்னு சொல்றாங்க? ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெரியார் சிலை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகிட்டே இருக்குது. தொடர்ந்து அந்த சிலையை வந்துட்டு உடைக்கணும் அகற்றணும்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பல இடத்துல பேசி இருக்கிறாங்க. எச் ராஜா தொடங்கி கனல் கண்ண வரைக்கும் இப்ப சமீபத்துல அண்ணாமலை வந்துட்டு பெரியார் சிலைன்னு சொல்லாமலே கடவுள் இல்லை என்று சொன்னவருடைய அந்த சிலை வந்துட்டு அந்த பேனரும் அந்த பதாகையும் கொடி கம்பமும் அகற்றப்படும் அப்படின்ற மாதிரி பேசி இருக்கிறாரு. பேசினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து நாங்க அந்த இடத்துல இருந்து நீக்கிட்டு இன்னொரு இடத்துலதான் வைப்போம், சிலையை உடைக்கிற அளவுக்கு நாங்க கலாச்சாரம் இல்லாதவர்கள் இல்ல அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் திருவெரும்பூர்ல வந்து பேசுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? பெரியார் சொன்ன வார்த்தைதான் வெங்காயம், அப்படிதான் தோணுது. நான் சொன்னேன் அப்புறம் சொல்லல, நான் அப்படி நினைக்கல. இதெல்லாம் ஒரு மாநில தலைவரா இருக்கக்கூடியவருக்கு வந்து அசிங்கமா இல்ல, இவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக நடந்துக்கிறோமே, மக்கள் நம்மளை பத்தி என்ன ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் எதையுமே திங்க் பண்ணாம என்ன வேணா பேசலாம், நாளைக்கு ஒண்ணு சொன்னாலும் இந்த மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிற போக்குல வந்து வட மாநிலத்தவர் மாதிரி தமிழ்நாட்டு மக்களும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இழவு காத்த கிளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் தோணுது. இவங்கெல்லாம் என்னைக்கு ஆட்சிக்கு தமிழ்நாட்டுல வந்து இங்க வந்து பெரியார் சிலையில இவங்கெல்லாம் கை வைக்க முடியுமா? இழவு காத்த கிளி சொல்ற அந்த கதை தெரியும் இல்லைங்களா? பச்சை அந்த காய் வந்து என்னைக்கு பழுக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்குமா? அந்த மாதிரி இவங்க ஆட்சிக்கு எப்ப வருவோம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவங்களை எல்லாத்தையும் உடைச்சு பஞ்சா இவங்களை பறக்க விட்டுருவாங்க அப்படிங்கிறது இவருக்கு இன்னும் தெரியல. நீங்க சொல்ற மாதிரி ஹெச் ராஜா அப்பையில இருந்து சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க வந்து திரிபுரால இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியின் பொழுது வந்து லெனின் மார்க்ஸ் அவங்களுடைய கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய சிலைகளை வந்து அகற்றினோம், அதே போல தமிழ்நாட்டுல வந்து எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவர் அரசியலே இல்லாம போயிட்டார். இதுதான் எப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திமுக அழிஞ்சு போச்சு, திமுகவை அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க எல்லாம் மறைந்து விட்டார்கள். ஆனா திமுக தற்போதும் இளம் தலைவர் இளம் கலைஞர் மூலமாக தலை தோங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரிதான் இப்ப வந்துட்டு இந்த அதி மேதாவி, 20,000 புத்தகம் படித்த அதி மேதாவி இப்போ வந்து பெரியார் சிலைய அகற்றிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நகைப்பாக தான் இருக்கு, ரொம்ப வேடிக்கையாவும் இருக்கு. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறது இங்க நடக்காத ஒரு காரியம். இவங்க ஆட்சிக்கு வந்து பெரியார் மீது கை வைக்கிறாங்க அப்படிங்கிறது, அதாவது பெரியார் பெரியார் சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுளை மற மனிதனை நினை. பெரியார் அப்படிங்கிறவருக்கும் கடவுளுக்கும் என்ன வாக்கியவருக்கும் சண்டையா, இல்ல சொத்து தகராறா, என்ன பிரச்சனை அவருக்கு? அவரே சொல்றாரு, கடவுள் வந்து உங்க முன்னாடி தோன்றிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட பொழுது கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். வெரி சிம்பிள். அப்போ அவருக்கு வந்து கடவுள் மீது எந்த கோபமுமே கிடையாது. கடவுள் கடவுள்னு நீங்க ஏமாந்து இருக்காதீங்க, மூட நம்பிக்கையில இருக்காதீங்க, இப்படி முடங்கி கிடக்காதீங்க, நீங்க விழுத்து எழுக வேண்டும். மக்கள் வந்து ஒரு மனிதன், அந்த மனிதத்துவத்தோடு மனிதம் வேண்டும், நம்ம மனசுல ஈரம் இருக்கணும், ஒருத்தரை ஒருத்தர் அடிமைப்படுத்த கூடாது அப்படிங்கிறாரு. அப்படியான அந்த பெரியார் எங்க இருந்து வராரு அப்படின்னு சொன்னா, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியினர் கிடையாது, ஒரு தரமான நடுநிலை சாதியினர். மற்றும் பாத்தீங்க அப்படின்னா செல்வந்தர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண், பெண் விடுதலைக்காக போராடிய ஒரு ஆண். அப்போ இவரு எந்த விதத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இந்த இன்னல்கள் எதுவுமே ஏற்படல. அப்போ மனிதன், அந்த மனித இனத்தின் மீது பற்று கொண்ட அந்த பற்றின் பால் அவர் வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறார். அவ்வளவுதான்,
வெரி சிம்பிள். அந்த பாயிண்ட்ல இருந்து சொல்றாரு இல்ல இந்த கடவுள் இல்லைங்க வாசகத்துல பெரியார் சிலையை வந்து நீங்க ஒரு சர்ச்சுக்கு முன்னாடியே மசூதிக்கு முன்னாடி வைப்பீங்களா? ஆனா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கோயில்களுக்கும் முன்னாடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதைதான் இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப பாருங்க, கோவிலுக்கு முன்னாடி வச்சு கோவிலுக்கு போகக்கூடிய நபர்களை புண்படுத்த வேண்டும் அப்படிங்கறது நோக்கம் அல்ல. இதே பல இடங்கள்ல இருக்கு. அங்க இப்ப எங்களுடைய ஈரோடு மாவட்டத்துல பிஎஸ் பார்க் அப்படிங்கிற ஒரு பன்னீர்செல்வம் பூங்கா, அந்த இடத்துல ஒரு ஒரு பாயிண்ட் சென்டர் பாயிண்ட், இந்த பக்கம் லெப்ட்ல சர்ச் இருக்கு, இங்க பெரியார் சிலை, அம்பேத்கர் சிலை, எல்லாத்துடைய கட்சி தலைவர்களின் சிலையும் இருக்கு. இதை நீங்க நீக்குவீங்களா? இப்படி எதையுமே ப்ரீ பிளான்டெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணல, ஆங்க அங்கே வைக்கப்பட்டது அவ்வளவுதான். எங்க ஊர்ல சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கு, இன்னும் ஒரு சில ஊர்கள்ல மசூதிக்கு முன்னாடியும் பெரியார் சிலை இருக்கு. அப்ப அதுக்காக வந்து அவரு பிளான் பண்ணிதான் கடவுள் இல்லை, இல்ல இந்து மத கடவுள் மட்டும் இல்லை அப்படின்னு பெரியார் சொல்லலையே. கடவுள் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்துவர்கள் சாமி கும்பிடலாம், இஸ்லாமியர்கள் சாமி கும்பிடலாம், இந்துக்களுக்கு மட்டுமே நான் எதிரானவன் அப்படின்னு எந்த இடத்துலயுமே பெரியார் அவர்கள் குறிப்பிடவே இல்லையே. அவர் வந்து மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும், யாருக்கும் யாரும் இந்த படிநிலை சாதி அப்படிங்கிற அடிப்படையில அடிமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கறது ஒண்ணுதான் அவருடைய உயரிய நோக்கமாக இருந்தது. அண்ணாமலை அவர்களுக்கும் எச்சராஜம்மாவை கொண்டு எல்லாரும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்கக்கூடிய பெரியார் சிலை வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயிலுடைய தெற்கு வாசலுக்கும் பெரியார் சிலைக்கும் கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் வந்துட்டு இடைவெளி இருக்கு. ஆனா இவங்க வைக்கிற தொடர் பிரச்சாரம் கோயிலுக்கு எதிரிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பிரச்சாரத்தை பண்றதை எப்படி பாக்குறீங்க? பல பேர் வந்து நேத்து கூட நான் ஒருத்தர் கேட்கறேன், நான் அந்த இடத்துல சிலை இருந்தது பார்த்ததே இல்லைன்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து ஒரு புகைப்படை கலைஞர் மூலமாக அது எடுக்கப்பட்ட படமாக இருக்கும். ஏன்னா பெரியாருக்கு இந்த பக்கம் இருந்து அந்த கோபுரத்தை வியூ பண்ண மாதிரியான ஒரு படம், அது வைரலாக யாரும் அங்க போயிருக்க மாட்டாங்க. சில பேரு போகாதவங்க கூட அந்த படத்தை பார்க்க நேரிட்டு இருக்கும். அப்ப உடனே என்ன நினைப்பாங்கன்னா, என்னமோ அந்த வாசல்லயே வச்சிருக்க மாதிரி அப்படின்னு. நீங்க கூட சொல்றீங்க ஸ்ரீரங்கம் அந்த டெம்பிள்க்கும் இதுக்கும் சிலைக்கும் வந்து 3/4 கிலோமீட்டர், ஆனா இங்க இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 அடி கேப்லதான் இருக்கு சர்ச்சுக்கும் பெரியார் சிலைக்கும். இல்ல அது கூகுள் மேப்ல போட்டு செக் பண்ணி பார்த்தா கரெக்டா 750 மீட்டர் கரெக்டா காட்டுது. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன, இந்த பாசிச பாஜகவின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மக்களை வந்து மதத்தால் பிரிக்கணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு. இவங்க தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்குள்ள வன்முறையை கிளப்ப வேண்டும். இஸ்லாமியர்கள் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய டெரரிஸ்ட், அப்புறம் வந்து கிறிஸ்துவர்கள் அப்படின்னா மதம் மாற்றக்கூடிய ஒரு ஒரு சங்கம், ஒரு இனம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம மக்களுக்குள்ளாரையே பாத்தீங்க அப்படின்னா அந்த கலவரத்தை, ஒரு தீங்கான புத்தியை புகட்ட வேண்டும், திணிக்க வேண்டும், உளவியல் ரீதியாக நம்மளுக்குள்ளார பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பாரத மாதா அப்படிங்கிறது வெள்ள நிற சேலை கட்டி ரொம்ப அந்த சாந்தமாக இருக்கக்கூடிய, இப்ப நாங்களாம் ஸ்கூல் படிக்கிறப்ப நாங்களாம் அப்படிதான் உடையணிந்த பாரத மாதாவை பார்த்திருக்கோம். ஒரு சின்ன சின்ன ஒரு கருணை தெரியும் அதுல, அந்த கண்கள் ஒரு கருணை தெரியும். பாரத தாய் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தாய் அப்படிங்கிற அன்னை அப்படிங்கிறவ எல்லாருக்கும் அன்பை செலுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பாரத தாய், அந்த பாரத மாதாவை பாத்தீங்க அப்படின்னா அந்த புலி மேல நிக்கிற மாதிரியும் அப்படியே ஆக்ரோஷமா இருக்க மாதிரியும், அது அவங்க வந்து காவி நிற சேலையை அணிந்திருப்பது போலவும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு கொடூரமாக ஒரு தீவிரத்தை தீவிரவாத அந்த திணிப்பை வந்து இவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. கடவுளை கூட வந்து இவங்க இந்த கார்ல எல்லாம் ஆஞ்சநேயருடைய படம் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் பார்த்தாலே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது அந்த இந்து மக்கள் மற்ற மதத்தினர் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வண்ணமாகவே இவர்களுடைய அந்த காவி நிறத்தை இவங்க பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறது தான். அதன் வெளிப்பாடாக இந்த படங்கள்லாம் இப்ப தற்போது வெளிவந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா நம்மளுடைய அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பள்ளி பருவங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாரத மாதாவின் படத்தை எடுத்து பார்த்தாலே, நீங்க சொல்ற மாதிரி கூகுள் சர்ச் போட்டீங்க அப்படின்னாலே நல்லா தெரியும். அப்ப இருந்த பாரத மாதாவுக்கும் தற்போது இந்த பாசிச பாஜகவின் பாரத மாதாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எப்படியோ
அதே மாதிரிதான் இப்ப இவங்களுடைய கருத்து திணிப்பும் தொடர்ந்து பெரியார் சிலையை உடைப்போம், நம்ம சொல்லுவோம்ல புலி வருது புலி வருதுன்னு, என்னைக்காவது ஒரு நாள் புலி வரும் அந்த மாதிரி இவங்க சொல்லி பாக்குறாங்க. ஆனா அது பஞ்சா காத்துல பறந்துற போகுது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியல. எப்படி ஹெச் ராஜா மாதிரி இவரும் வந்து நான் வந்து பெரியார் சிலை உடைப்பேன்னு சொல்றாரோ, எப்படி ஹெச் ராஜா அரசியல்லையே காணாம போனாரோ இல்லாம போனாரோ, அதே மாதிரி வருங்காலத்துல அண்ணாமலை அவர்கள் காணாம போக போறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க, இந்து சமய அறநிலையத்துறையும் பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க கையில களைச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, கோர்ட்ல வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறை யார் யாருக்கா வந்து கோயில் நிலங்களை மீட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கொடுக்கும்போது அது ஏன் பாஜகக்காரங்க பேரை மட்டும் சொல்றீங்கன்னு மாதிரி அண்ணாமலை கொந்தளிக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, திமுக அரசுனால இந்த பாசிச பாஜக கூட்டம் இந்த திருட்டு கூட்டம் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து இந்த சொகுசா வயிறு வளர்த்த இந்த கூட்டம் அவங்களுடைய வயிற்றுச்சலை வெளிப்படுத்துது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்கெல்லாம் சொகுசா வந்து அந்த அறநிலை சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இவங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 500,000 acres வந்து கோவில் சொத்து இருந்திருக்கு. அது வந்து இப்போ ஒரு 50,000 acres காணாம போயிருக்கு. அப்போ அதெல்லாம் யாரு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சமூகத்தினர் அதாவது அந்த ஆரிய கூட்டத்துக்கு வந்து இவர் கூஜா தூக்குறாரு அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு கூஜா தூக்குற மாதிரி வந்து அறநிலைத்துறையை இல்லாம பண்ணிடுவேன், பெரியார் சிலையை இல்லாம பண்ணிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. அறநிலையத்துறைங்கிறது இந்து மத மக்களுக்காக வேண்டி அந்த கோவில்களை பாதுகாப்பதற்காக அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டது. அதன் மூலமாக இப்ப தற்போது திமுக அரசு 5,000 crore மதிப்பிலான சொத்தை மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு வெட்ட வெளிச்சமா கிளியர் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கறோம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறநிலைத்துறையே இல்லாம பண்ணுவோம்னா அப்ப யாருக்கு சாதகமாக இந்த பாஜக ஆட்சியில அமரணும்னு சொல்றாங்க? மக்களுக்கு இது தெரியாதா? மக்கள் சொத்து, மக்கள் வந்து கோவிலுக்குள்ள அவங்க போகிறதுக்காக நுழைவு போராட்டம் பண்ணிய திராவிட இயக்கம் மூலமாக இன்னைக்கு கோவிலுக்குள்ள நம்ம போய் சாமி கும்பிட்டு இருக்கோம். அப்படியான இந்த பெரியார் சிலையை உடைப்பேங்கிறது, அறநிலையத்துறையை இல்லாம பண்ணுவேன் அப்படிங்கிறது, அதற்காக நம்ம வழக்கு போட்டோம் அப்படின்னா எதுக்கு பாஜகவை நீங்க வந்து இதுல ஆட் பண்றீங்க நேம அப்படிங்கிறது? அப்ப ஏன் உங்களுக்கு ஏன் மறைமுகமாக நீங்க பின்னாடி இருந்து நீங்க ஒளிஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களையுமே புரியக்கூடிய நிலையில இருக்கு. பகுத்தறிவோட மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு அண்ணாமலையின் திட்டம் வந்து இங்க எடுபடி ஆகாதுன்னு வைங்களா. எப்படி ஹெச் ராஜா வந்து விமர்சனம் பண்ணா மூவிஸ் ஹிட் ஆகுமோ அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு காலகட்டத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ பாத்தீங்க அப்படின்னா பெரியார் பெயரை சொல்லி தீபாவளி சேல்ஸ வந்து நம்மளுடைய ஏ டு பி ஓனர் அவர்கள் வந்து இப்போ ஹிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நகைப்புடன் நம்ம சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் பெயரை இப்படி பயன்படுத்தி நாம வந்து ஒரு புறம் நம்மளுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ளலாமே தவிர, இந்த அண்ணாமலை மாதிரியெல்லாம் பேசணும்னு வைங்களேன், மக்கள் மனசுல மக்கள் மன்றத்துல இவங்களுடைய தரத்தை கீழ்த்தரத்துக்கு 3rd tier தள்ளிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளால புரியும். தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை குற்றம் சாட்டுறதை விட முதல்ல வந்து பாஜக பெட்ரோல் குண்டு வீச்சு இது பண்ணாங்க. ஆளுநர் மலையில இப்ப வந்துட்டு வீரபத்ரர் கோயில்ல வந்து சென்னை வீரபத்ர கோயில்ல பெட்ரோல் குண்டை வந்து வீசி இருக்கிறாங்க. இந்த நாத்தி ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே குண்டு வீசுற கலாச்சாரம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பரப்புறாரு. இது எப்படி பாருங்க, பொய் புரட்டு பாஜக அவங்க தான் வந்து இதுக்கு தனியா அந்த RSS கூட்டம் நடத்தி அவங்கள பயிற்சி கொடுக்குறாங்கல்ல, அங்கேயே அந்த பயிற்சியும் கொடுத்துருவாங்க போல. பெட்ரோல் குண்டு வீசுறதுக்கு எப்படி வந்து அந்த பாட்டில வந்து பெட்ரோல் நிரப்பணும், அதுக்கு எப்படி திரி போடணும், அதை எப்படி எரிச்சு எந்த எவ்வளோ செகண்ட்ஸுக்குள்ள அதை தூக்கி வீசணும் இப்படிங்கிற ட்ரைனிங் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க போல. ஏன்னா ஆளுநர் ரவி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் குண்டு வீசி தான் அவங்கள பிரபலப்படுத்திக்கிறாங்க, தங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டுக்கிறாங்க. பாஜக நிர்வாகிகள் அப்புறம் இந்த இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் அதாவது இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் அவங்கெல்லாம் தனக்கு ஒரு ஸ்டார் கேட்டகரி வேணும்,
நம்ம அண்ணாமலை போல இசட் பாதுகாப்பு, எக்ஸ் பாதுகாப்பு, யூ பாதுகாப்பு, இந்த மாதிரி எல்லாம் தனக்கும் வேணும்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க மெத்தையை எரிச்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய காரை எரிச்சுட்டாங்க. இப்ப வந்து ஒருத்தர் வந்து கோவிலுக்குள்ளார வந்து பெட்ரோல் குண்டு வீசுறது, யாரு என்னன்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா அங்க புள்ளி போய் பாஜகலதான் நிக்கும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அந்த பெட்ரோல் குண்டு வந்து சாதாரண பாஜக நிர்வாகியில இருந்து ஆளுநர் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த பழக்க வழக்கம் தானே. சின்ன பிள்ளையில இருந்தது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்ங்கிற மாதிரி இங்க கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் வந்து தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள், பாஜகவின் உயர்மட்ட தலைவர்கள் இவங்க எல்லாரும் எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா பெட்ரோல் குண்டுதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுவும் விசாரணைக்கு பிறகு பாஜக நிர்வாகி, பாஜகவுடைய டிரைவரு, பாஜக முன்னாள் வழக்கறிஞர் பிரிவுல இருந்தவரு அப்படின்னு தான் வரக்கூடும் என்று நினைக்கிறோம். அந்த முரளிகிருஷ்ணன் வந்து சொல்லி இருக்கிறாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வேண்ட வேண்டுதல் எதையும் அந்த சாமி வந்து நிறைவேற்றி கொடுக்கல, அதனாலதான் பெட்ரோல் குண்டு வீசணும்னு சொல்லியிருக்காரு. மது போதையில மெயினா இருந்திருக்கிறத விட அவர் மேல ஏற்கனவே பல கிரைம் ரெக்கார்டு இருக்குது, அவர் மேல வந்து குற்றச்சரித்திர இருக்குதுன்னு சொல்லிட்டு மிக தெளிவா காவல்துறை சொன்னதுக்கு அப்புறமேட்டு இது மேல இவர் அண்ணாமலை அரசாங்கத்தின் மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான நோக்கம் எங்க தொடர்ந்து திமுக அரசை இவங்க குற்றம் சாட்ட வேண்டும் அப்படிங்கறது அண்ணாமலையுடைய நோக்கம். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து திமுக தான் வன்முறையை கிளப்புது அப்படிங்கறதுல இவர் சொல்றதுல எந்த அதிசயமோ நம்மளுக்கு வியப்போ கிடையாது. தொடர்ந்து அதே பொய்யதானே அவதூறதானே திமுக அரசு மேல இவர் அண்ணாமலை வச்சிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு அண்ணாமலை டிரைவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு வெளியில செய்தி வந்ததுக்கும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அப்படியான ஆட்கள் தான் நாங்க வந்து நாத்திகவாதிகள், ஆனா மக்கள் வேணா ஏதாவது நம்பலாம். ஒரு சிலர் அதுவும் அந்த பாசிச பாஜக மக்களை சொல்றேன் நான், ஐயப்பன் மலைக்கு மாலை போடுறவங்களாகட்டும், இல்ல கிரிவலம் வரவங்களாகட்டும், பழனிக்கு பாத யாத்திரை, அதாவது பழனிக்கு உண்மையாகவே இறை வழிபாடு கொண்ட நபர்கள் பாத யாத்திரை போகக்கூடிய இந்த மக்கள்கள் இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. திமுகவிலையும் 95 விழுக்காடு இறை வழிபாடு பண்ணக்கூடிய இறை நம்பிக்கையுடைய மற்ற மதங்கள் எல்லா மதங்களையும் சார்ந்த நபர்கள் திமுக நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாசிச பாஜக என்ன பண்ணும், ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. யாரும் வந்து இறை வழிபாடு கொண்டவர்களாக இருந்தாலும் இந்த முட்டாள்தனமான இந்த செயல்பாடுகள், இவங்க பண்ற இந்த அட்டகாசம், அட்ராசிட்டி, இதெல்லாம் வந்துட்டு நம்பிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, எப்படி பகுத்தறிவோட சிந்திக்கிறோம், எது வந்து உண்மை எது பொய் அப்படின்னு அலசி ஆராயக்கூடிய அளவுக்கு புத்தி கூர்மை உடையவர்கள் தான் தமிழர்கள். சோ அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், எதை நம்பணும், எதை பொய் எது புரட்டு அப்படிங்கறது அவங்களால எளிதாக புரிந்துக்க கூடிய மக்கள் தான் இங்க இருக்காங்க. இல்ல இதெல்லாம் நாராயணன் திருப்பதி வானதி சீனிவாசன் இங்க இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு வந்து தகுதியே கிடையாது. ஏன்னா இதுங்க அப்புறம் ஜாழ்றாங்க அரசியல் அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், எத்தனை குழந்தைங்க நாங்க காவு கொடுத்துருக்கோம், 21 பேருக்கு மேல நம்ம கையில இருக்க கணக்கு 21, அது 27 மேல போகுது. அப்ப 27 குழந்தைகளுக்கு மேல தற்கொலை பண்ணிருக்காங்க, இது தற்கொலைன்னு கூட சொல்லாது.